ஓம் சாந்தி. சொர்க்கத்தை லட்சியமாக வைத்துதான் முப்பெரும் மதங்கள் உருவாகி இருக்குது இல்லையா? கிறிஸ்தவ தர்மம், இஸ்லாமிய தர்மம், இந்து தர்மம். இப்போ பைபிளோட லட்சியம் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறது அப்படின்ட்டு. அதேமாரி குரானும். ஆனால் கீதை வைகுண்ட பதவி அடைகிறதுக்கு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக குரான் பைபிளில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் வழி, வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா குரானை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அதே மாதிரி பைபிள் பார்த்தீங்கன்னா பைபிள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு இருக்கும். அப்போ உண்மையிலே சொர்க்கத்துக்குன்னு ஏதோ ஒரே ஒரு வழி இருக்குது இல்லையா? ஒரு பழைய பாட்டு கூட வரும், பாவம் என்ற கல்லறைக்கு பழ வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரே வழி அப்படின்ட்டு. அப்போ அந்த ஒரே வழி பைபிளா, குரானா, கீதையா அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ரெண்டு பேருமே ஏற்றுக்கிற ஒரு நபி வந்து இயேசு கிறிஸ்து. அதாவது அவங்க நபியாக ஏற்றுக்கிறாங்க, இவங்க கடவுளாகவே நினச்சிக்கிட்டாங்க கிறிஸ்தவர்கள். ஸோ அந்த ஈஷா நபி இயேசுன்னு சொல்கிறவர் சொன்ன சில விஷயங்களை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மதத்தில் உள்ளவங்க சொர்க்கத்துக்கு போவாங்களா? ஏன்னா அந்த அவர் சொன்ன ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதை வைத்து ரெண்டுத்துலேயுமே பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஒட்டகத்துடைய சாரி ஊசியுடைய காதுக்குள்ள ஒட்டகத்தை கூட நுழைக்க முடியும் இல்லையா? ஊசியே ரொம்ப சின்னதாக இருக்கும், அது காது ரொம்ப கண்ணுக்கே தெரியாது, அதுக்குள்ள ஒட்டகத்தை கூட நுழைக்க முடியுமா? ஆனால் சொர்க்கத்துக்குள்ள பணக்காரன் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சிஷ்யர்களுக்கு இயேசு சொல்கிறார். அடுத்தது சரி இதையே வச்சு பார்ப்போம். அப்போ பணம் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு குரான் பைபிள் சொல்லியிருக்குதா? பணக்காரன் ஆகக்கூடாதுன்னு எங்கனாவது சொல்லியிருக்கா? வேற எங்கேயுமே அப்படிலாம் வரல, பட் இந்த ஒரு இடத்துல அது இருக்குது. அப்போ இவர் சொன்ன அந்த விஷயம்தான் சொர்க்கத்துக்கு போகிற தகுதினா, அந்த தகுதியை உருவாக்குறதுக்கான முயற்சியை பைபிளும் குரானும் எங்கேயுமே பண்ணல. ஏன்னா இன்னைக்கு உலகத்தையே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான் ஆண்டுட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு செல்வ செழிப்பான நாடுகளாக அவங்க இருக்கிறாங்க. எந்த நாட்டில் ரொம்ப கிறிஸ்தவ மதமோ அல்லது இது இஸ்லாமிய மதம் அப்படி ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்களோ அங்கே பணம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ எங்கே பக்காவாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அங்கே தான் பணம் அதிகமாகவும் இருக்குது. அப்போ இந்த தகுதியின் அடிப்படையில் அவங்க சொர்க்கத்தில் நுழைவார்களா? அடுத்தது இயேசு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, என்னை விட எவன் ஒருவன் தன் தாயையோ தந்தையையோ பிள்ளையையோ மனைவியோ சகோதரன் சகோதரியையோ அதிகமாக நேசிப்பானானால் அவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி யாரையுமே நேசிக்காமல் இருந்தால் மட்டும்தான் அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க என்னுடைய மனைவின்றது எந்த நேரமும் மனிதனுக்கு ஞாபகம் இருக்கும். குழந்தையும் ரத்த சம்பந்தம் எல்லாமே அப்படி தான். குறிப்பாக இந்த மனைவி, தாய் தந்தை, குழந்தை, அடுத்ததாக சகோதரன் சகோதரி, இது எப்பயுமே இருக்கும், சதா அவங்க ஞாபகத்தில் இருக்கும் இல்லையா? டக்குன்னு உங்களுடைய சகோதரனையோ சகோதரியோ அல்லது அப்பா அம்மா குழந்தை யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு துக்கம் கொடுக்குறாங்க, நீங்கள் யோசிக்க கூட மாட்டீங்க, அடுத்த செகண்டை களத்தில் இறங்கி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துடுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரத்தத்தில் ஊறி போயிருக்குது. அதை விட அதிகமாக இறைவனை நினைக்கிறவங்க யாராவது இருக்கிறாங்களா? ஏன்னா இறைவனை நினைக்கிறதே என் குடும்பத்தை நல்லா வச்சுக்கோ, எனக்கு கஷ்டத்தை கொடுக்காத,
என்னுடைய மனைவி நல்லா பார்த்துக்கோ, என்னுடைய கணவனை பத்திரமா பார்த்துக்கோ, என்னுடைய அப்பா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ, என் குழந்தையுடைய வாழ்க்கையை பார்த்துக்கோ, இப்படி சொல்றதுக்காக தான் இறைவனே வேண்டும். இவங்க யாருக்காவது உடல்நிலை சரியில்லை, உயிருக்கு ஆபத்துன்னா 24 மணி நேரமும் ஜபத்தில் இறங்குறோம், இறைவனுக்காக கிடையாது, இவங்களை காப்பாத்துறதுக்காக. அப்ப இவங்கள விட இறைவனை நேசிக்கிறாங்களா? இவங்களுக்காகத்தான் இறைவனே நேசிக்கிறாங்க எல்லா மதத்தை சார்ந்தவங்களும். இந்த ரெண்டு மதம் மட்டும் கிடையாது, எல்லா மதத்தை சார்ந்தவங்களும். எல்லா மதமும் சொல்ல முடியாது, குறிப்பாக இந்த ரெண்டு மதம் தான். ஏன்னா இப்போ ஒரு சில மதங்கள்லாம் இருக்குது துறவர மார்க்கத்தையே அதிகமாக ஃபாலோ பண்ணுறது, ஜெயின மதம், புத்த மதம். அதாவது அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ, பட் அது என்னன்னால துன்பத்துக்கு காரணமே இதுதான். ஸோ இதை விட்டுங்க, அது இறைவனை பற்றி அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொடுக்கலன்னா கூட துறவர மார்க்கம் சொல்லுது. பட் இந்த ரெண்டும் துறவர மார்க்கம்லாம் சொல்கிறது கிடையாது, எல்லாத்தையும் அனுபவி. ஆனால் ஒன்று தான் இருக்கணும், அவ்வளோதான். இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குதா, இன்னொரு பொண்ணும் பிடிச்சிருக்கா, அதையும் கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் இன்னொருத்தர் பொருளாக இருக்கும்போது நீ அனுபவிக்கக்கூடாது. இவ்வளவு தான் சொல்லுது இந்த ரெண்டு வேத புஸ்தகங்களும். இதன் மூலமாக ஏன்னா ஒரு மனைவியை விட அதிகமாக, அதாவது என்ன, அந்த காமம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இன்னொரு மனைவியை தேடுது. அப்போ அதையே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒருத்தர் வந்து இதை விட அதிகமாக இறைவனை நினைக்கணும். இறைவனை நினச்சா முதல்ல அது இருக்கவே இருக்காது, இருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அப்படியும் ரெண்டு மதமும் சொல்லலை. விபச்சாரத்தை தான் தப்புன்னு சொல்லுதே தவிர காமத்தை தப்புன்னு சொல்லலை. அப்ப இதன் மூலமாக சொர்க்கத்தை அடைய முடியுமா? இன்னொரு பெரிய விஷயம் பாருங்க, இந்த ரெண்டு புக்கிலையுமே, குரான் பைபிள் ரெண்டுத்திலையுமே, இறைவன் சொர்க்கத்தை ஆதாம் ஏவாளுக்காக படைச்சு விட்டுட்டாரு. அவங்க சொர்க்கத்தில் இருக்கிறாங்க, எவ்வளோ நாள் இருக்கிறாங்க, இப்போ அந்த கனியை சாப்பிட்டு அவங்களுக்கு தேக உணர்வு வருதோ அது வரைக்கும் தான். தேக உணர்வு வந்தவொடனே சொர்க்கத்துக்கு அவங்க தகுதி இல்லைன்னு துரத்திடுறாரு. தேக உணர்வை விடுறதுக்கு இந்த ரெண்டு புக்கும் ஏதாவது சொல்லி கொடுக்குதா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஏன்னா தேக உணர்வை விட்டால் வேற என்ன உணர்வில் இருக்கிறது? இந்த ரெண்டு புக்கு மட்டும் இல்லை, பகவத்கீதை உட்பட மூணு புக்கிலையுமே, பகவத்கீதையில் இதெல்லாம் விடணும் அப்படின்லாம் இருந்தால் கூட விட்டுட்டு வேற என்ன உணர்வில் இருக்கிறது? அதை டைரக்டா சொல்ல, ஆனா இன்டைரக்டா சொல்லி இருக்குது பகவத்கீதையில, டைரக்டா சொல்ல. இன்டைரக்டா பைபிள் குரான்லயும் இருக்குது இல்லையா, தேக உணர்வு விட்டா, தேக உணர்வு வந்துட்டா சொர்க்கத்துக்கு நீங்க தகுதி கிடையாது. தேக உணர்வு இல்லாம வேற ஏதோ ஒண்ணுல இருக்கணும், தேகமே நான் இல்லைன்னா அப்புறம் எப்படி எனக்கு கணவன் மனைவி இவங்க எல்லாம் வருவாங்க இல்லையா? தேகத்துக்கு தானே அவங்க கணவன், தேகத்துக்கு தானே மனைவி. அப்ப சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு இந்த ரெண்டு புஸ்தகங்களும் தகுதி அடைய வைக்கதா? அடுத்தது, ஏன் பணத்துல போகக்கூடாது, ஏன் உறவுகள் மேல அன்பு வைக்க கூடாது? பணத்துல புத்தி சிக்கிறவங்க கிட்ட போய் சாமி கும்பிட கூப்பிட்டா வரமாட்டாங்க. எனக்கு ஏற்கனவே சொர்க்கமா தான் இருக்கு, போப்பான்டுவாங்க. ஸோ புத்தி அழியக்கூடிய அந்த செல்வத்தில் மாட்டிக்கும் அப்படின்றதுனால. அதே மாதிரி ஏன் உறவுகள், உறவுகள் அழியக்கூடியது, ஆனால் அதுலேயே புத்தி சிக்கிக்குது. அழியக்கூடிய விஷயங்கள்லே, அழியக்கூடிய இந்த உடலுக்கு சுகத்தை தேடக்கூடிய விஷயங்கள்லே புத்தி சிக்கிக்குது. அப்போ உடல் உணர்வுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்றத்தில் வந்தால்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். அப்போ அந்த மாதிரி வேற எதையும் நினைக்காம சதா இறைவனை நினைக்க சொல்லி ஏதாவது மதம் சொல்லி கொடுக்குதா? அது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஒரு டைம் ஒதுக்கி சனி ஞாயிறு மட்டும் அல்லது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சில் வந்து இறைவனை நினைங்க, கொஞ்சம் அதிக நேரம் ஒதுக்கி, அல்லது அஞ்சு வேலை மட்டும் தொழுகிறதுக்காக டைம் ஒதுக்குங்க, மற்ற நேரம் உலகில் எல்லா வேலையும் நீங்கள் பண்ணுங்கள், எல்லாத்தையும் அனுபவிங்க. இப்படி தான் சொல்லுது. மற்ற நேரமெல்லாம் அனுபவிச்சுட்டு நீங்கள் போய் அங்கே தொழுகைக்கு உட்கார்ந்தா கூட உங்களுடைய புத்தி எதில் அதிகமாக இருந்துச்சோ அதுதான் வரும், அப்படி இல்லாமல் வர வாய்ப்பே கிடையாது. அதனால்தான் இந்து துறவிகள் காட்டுக்கு குடும்பமே வேண்டான்ட்டு போனால் கூட அவங்களுக்கு இந்த குடும்பத்துடைய சிந்தனை வந்துக்கிட்டே இருக்குதுன்றதுக்காக தான் என்னென்னமோ முயற்சி பண்ணுறாங்க அவங்க, அவங்களாலே முடியல. அப்போ குடும்பத்தில் இருந்துக்கிட்டு இவ்வளோ அனைத்தையும் அனுபவிச்சுட்டு
எல்லா விகாரங்களையும் மனசை எதெல்லாம் பிடிச்சி இருக்குமோ அதில் ஃபுல்லுத்தையும் புத்தியை செருகிட்டு அஞ்சு வேலை தொழுகை செய்தாலோ அல்லது ஒரு நாள் ஃபுல்லாக சர்ச்சில் இருந்தாலோ உங்களுடைய புத்தியில் இறைவன் நினைவு அந்த நேரம் வருமா? சரி, அப்படி எதையுமே நினைக்காமல் இறைவனை மட்டுமே நினைக்க என்னால் முடியும் அப்படின்னு யாராவது சொன்னால் கூட இறைவன் எப்படி இருப்பார்னு உங்களுக்கு தெரியுமா? இறைவன் சொன்னாருன்னு எழுதின அந்த புத்தகங்களில் இறைவன் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்களா? இறைவனே வந்து சொல்லி இருக்கிறார் அப்படின்னா முதல்ல நான் எப்படி இருக்கிறேன்ற அறிமுகத்தை தான் கொடுப்பார். ஏன்னா உலகம் ஃபுல்லாக அவர் எப்படி இருப்பாருன்றது தான் பெரிய ஆராய்ச்சியாக இருக்குது. அவர் இருக்கிறாரா, இருந்தால் எப்படி இருப்பார், ஏன் பார்க்க முடியல இல்லையா? அப்போ இது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல இருக்குதா? ஆத்மா அதாவது தேக உணர்வு இல்லாமல் நீங்கள் யார் அப்படின்றது வந்து கீதையில் இருக்குதே தவிர இறைவனை பற்றிய ரகசியம் அதுலேயும் கரெக்டாக இல்லை. அப்போ இது எல்லாம் எங்கேயாவது சொல்லி கொடுக்குறாங்களா? இந்த மாதிரி இறைவன் கரெக்டாக இப்படி தான் இருக்கிறார், அவர் இப்படி தான் நினைக்கிறோம், அவரை தவிர எதுவுமே நினைக்கக்கூடாது அந்த மாதிரி யாராவது நினைக்கிறாங்களா? அப்போ கடைசி நேரத்தில் இறைவனுடைய நினைவிலே இருக்கணும்னு எல்லா மதத்துக்காரங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்ட்டு இறைவன் எப்படி இருப்பார்னே தெரியாது, அப்புறம் எப்படி நினைக்க முடியும்? அப்படி உண்மையிலே நினைக்கிற மாதிரி இருந்தால் ஏன் எல்லாருக்கும் தந்தி அனுப்பி வந்து நான் இவங்கள பார்க்கணும், எனக்கு இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இந்த ஆசை அந்த ஆசை போகாது? அப்போ உண்மையிலே ரகசியம் இருக்குது. ஆனால் அதாவது தேக உணர்வு வந்தால் சொர்க்கத்துக்கு போக முடியாது, பண ஆசை வந்தால் சொர்க்கத்துக்கு போக முடியாது, உறவுகள் மேலே பற்று இருந்தால் போக முடியாது. கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க மூணுத்துலேயுமே. ஆனால் அப்படி இருக்கிறதுக்கான வழி சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லலை. சரி, பகவத்கீதைக்கு வருவோம். சாஸ்திரங்களிலே தாய் சிரோன்மணி ஸ்ரீமத் பகவத்கீதை, ஸ்ரீமத்னாலே உயர்ந்த வழி கூறக்கூடிய பகவத்கீதைன்னு அர்த்தம். அப்போ அதில் ஏதாவது இதில் இல்லாத விஷயங்கள் இருக்குதா? காமம் மகாசத்ரு அப்படின்னு இருக்கும், அதாவது மிகப்பெரிய எதிரி காமம் அப்படின்னு கீதையில் வருது. அது உண்மையிலே இறைவனுடைய வார்த்தை தான். அதேமாரி குரானில் இருக்கிற மாதிரி என்னை, பைபிளில் இருக்கிற மாதிரி என்னை தவிர வேறு யாருமே உனக்கு புத்தி போகக்கூடாது, பணத்தில் ஆசை வைக்கிறோம், சொர்க்கத்துக்கு வர முடியாது, இது எல்லாமே இறைவனுடைய வார்த்தை தான். ஆனால் அதில் யாரோ ஒருத்தர் சொன்னதை இறைவன் சொன்னார், ஸோ அவர் தான் இறைவன் பிடிச்சிட்டாங்க பாங்க, அங்கே தான் தப்பு. அதே தான் கீதையிலும். கீதையில் காமம் மகாசத்ருன்னு கிருஷ்ணர் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா கிருஷ்ணர் நிறைய பெண்களோடு இருந்த மாதிரி தான் மகாபாரதத்தில் காட்டியிருப்பாங்க இல்லையா? அப்போ எப்படி சொல்ல முடியும்? அப்போ இந்த காம மகாசத்ருன்றது உண்மைதான், மற்ற இதில் தேக உணர்வு வந்தால் சொர்க்கத்துக்கு தகுதி இல்லைன்றதும் உண்மைதான். ஆனால் இந்த வார்த்தைக்கெல்லாம் சொந்தமான அந்த இறைவன் யார், எப்போ வந்து இதை சொன்னார், சொன்னதில் ஒரு துளி இந்த புத்தகங்களை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி செதறி கிடக்குது, அவ்வளோதான். ஆனால் அது உண்மையிலே யார்? இப்போ மகாசத்ருனா உங்க எதிரிலே, ஏன்னா அதிலே வரும் கீதையிலே ஐந்து சத்ருக்கள் வரும், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம், இதனால தானே நிம்மதி இழக்குது. இதுல ஒருத்தன் மூழ்கி இருந்து ஒருத்தனால நிம்மதியா இருக்க முடியுமா? நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க, உங்க இந்த ஐந்து விகாரத்துல இருந்து ஒருத்தனால நிம்மதியா இருக்க முடியுமா? எத்தனை வேலை தொழுக பண்ணாலும் சரி, எத்தனை வேலை சர்ச்சே கதின்னு இருந்தாலும் சரி, கோயிலே கதின்னு இருந்தாலும் சரி, இந்த ஐந்து விகாரங்கள்ல இருக்கிற ஒருத்தரால நிம்மதியா இருக்க முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தைகிட்ட இருந்து ஒரு பொருளை எடுக்கிறீங்க, அந்த குழந்தை கம்முன்னு இருக்கா, அது நிம்மதியா இருக்கும். அந்த குழந்தைகிட்ட இருந்து பொருளை எடுக்கும்போது இது என்னுடைய பொருள்னு அந்த குழந்தைக்கு எப்போ பற்று வந்து ஊன்னு ஆய ஆரம்பிக்குதோ அப்போவே அந்த நிம்மதி போச்சு. குழந்தைக்கே அந்த நிம்மதி போச்சுன்னா பெரியவங்க என்ன, குழந்தையோட பரிசுத்தமானவங்களா, எப்படி நிம்மதி இருக்க முடியும்? ஸோ இந்த ஐந்தை விட சொல்லி ஸ்லைட்டாக சொல்லியிருந்தால் கூட அதை எப்படி விடணும் அப்படிங்கிற விஷயம் எதுலேயுமே கிடையாது இந்த மூன்று வேதங்களுமே. அப்போ இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறார் இறைவன் எப்பயோ, அதுதான் இந்த வேதங்களில் வந்திருக்குது, அதனால தான் அந்த மதங்கள் இன்னமும் இருக்குது. அப்போ இறைவன் எப்போ வந்தார், எப்போ சொன்னார், எதுக்காக சொன்னார், ஏன்னா சொல்ல யோசிச்சு பாருங்க.
பணத்தின் மீது பற்று இல்லை, பணமே சம்பாதிக்காம ஒருத்தன் இறைவனே நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இயேசு சொன்னது சீரியஸா எடுத்துக்கிட்ட, அவங்க குடும்பம் எப்படி வந்திருக்கும், அவங்களுக்கு யார் சாப்பாடு போட்டிருப்பா? ஏன்னா இயேசு சொன்னார் அவர் இருக்கும்போதே உலகம் அழியணும். அதை நம்பிட்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்க கதி அவ்வளோதான். ஏன்னா உலகம் அழியில, 2000 வருஷம் ஆச்சு, அத்தனை தலைமுறை வந்திருக்கும். குத்து மதிப்பாக ஒரு 63 தலைமுறை, அட்லீஸ்ட் 60 தலைமுறை வந்திருக்கும். ஸோ அதை யாரும் சீரியஸாகவும் எடுத்துக்கல. அப்போ இறைவன் இந்த ஞானத்தை சொல்கிறாரு அப்படின்னா எந்த டைமில் சொல்லி இருப்பார், இறைவன் எப்போ வருவார்னு எல்லா மதத்திலையும் சொல்லி இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இறைவன் இறுதியில் வருவார்னு தான் பைபிளில் போட்டிருக்கு இல்லையா. என் பரமபிதா இறுதியில் வருவார், வந்து என்ன பண்ணுவார் அதை மட்டும் சொல்லலை. அவர் வரும்பொழுது என்னென்ன நடக்கும்னா இந்த மாதிரி அக்கிரமெல்லாம் அதிகமாக தலைவிரிச்சாடும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார் அதை சொல்லலை. சரி, கீதையில் என்ன போட்டிருக்குது, தர்மம் கீழான நிலை அடையும் போது அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ தர்மம்னா என்ன, தர்மம்னா நல்லது அதர்மம்னா கெட்டது அந்த அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டால் அது புரியாது. இந்து தர்மம், கிறிஸ்தவ தர்மம், முஸ்லீம் தர்மம், இங்கே மதங்களே தர்மம் தான் சொல்கிறோம் இல்லையா. இதில் சத்தியமான தர்மம் கீழான நிலை அடையும் போது அசத்தியத்தை அழித்து அதர்மத்தை அழித்து நிலைநாட்டணும். அப்போ எது சத்தியமான தர்மம் இதில்? இயேசு வந்ததுக்கப்புறம் நாட்டுடைய நிலைமை இன்னும் கீழாக தான் போயிருக்குது இல்லையா. இன்னும் கேட்டால் இயேசுடைய வாழ்க்கையில் இயேசு சொல்லும்போது அவர் சொன்னதெல்லாம் அனுமதித்த அந்த மக்கள் கடைசியில் அவர் உயிரை பெறுகிற அளவுக்கு அவருடைய தலைமுறையிலேயே இன்னும் கீழே தான் போயிருக்குது. அதேமாதிரி நபி வந்ததுக்கப்புறம் இன்னும் கீழே தான் போயிருக்கு. பகவத்கீதை எழுதினதுக்கப்புறம், பகவத்கீதை அதுக்கு முன்னாடியே எழுதியிருந்தால் கூட அதுக்கப்புறமும் கீழே தான் வந்துன்னு இருக்குது. அப்போ இறைவன் தான் தர்மத்தை நிலைநாட்ட வராரு ஒவ்வொரு தடவையும் அப்படின்னா அவர் நிலைநாட்டிய அந்த தர்மம் எது? கண்டிப்பாக கிறிஸ்தவ தர்மமாக இருக்க வாய்ப்பு கிடையாது, இஸ்லாமிய தர்மமாக இருக்கவும் வாய்ப்பு கிடையாது. அப்போ எந்த ஏன்னா இதெல்லாம் யார் உருவாக்குனாங்கன்னு நமக்கே தெரியும். இயேசு வந்து தான் கிறிஸ்தவ தர்மத்தை உருவாக்குனார் தெரியும், நபி வந்து தான் இஸ்லாமிய தர்மத்தை உருவாக்குனார் அதுவும் தெரியும். ஸோ கடவுள் இவங்க கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ தர்மம் இறைவன் எப்போ வராரு, இறுதியில் வராருன்றாரு. அப்போ இறுதியில் உருவாக்குற அந்த தர்மம் மீண்டும் கீழான நிலை அடையும் போது மீண்டும் அவர் வருவார், அதான் அர்த்தம். அப்போ மீண்டும் மீண்டும் இறைவன் எப்பயோ வராரு, அது எப்போ அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இப்போ இறைவன் வந்து சொல்லிட்டு இருக்கிறார். அப்படின்னா இது என்ன டைம், கடைசியான டைமாக இருந்தால் மட்டும்தான் அவர் வர முடியும் இல்லையா. அப்போ அவர் கடைசியான டைம் வர்றாருனா எந்த தர்மம் இப்போ கீழான நிலைமை ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை இறைவன் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாருன்னா இல்லையா. எங்கே சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னா பிரம்மா குமார் குமாரிகள் மூலமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவர் இந்து தர்மத்தை படிக்கவோ கிறிஸ்தவ தர்மத்தை படிக்கவோ இஸ்லாமிய தர்மத்தை படிக்கவோ வரல, இது எல்லாத்தையும் மனிதர்கள் தான் உருவாக்கி அதன் பேராலே அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இறைவன் உருவாக்கிய தர்மத்தினால யாரும் அடிச்சிக்க மாட்டாங்க, அப்படி ஒரு அன்பாக இருப்பாங்க. அந்த இறைவன் உருவாக்குற தர்மம் அப்படி ஒரு அன்பாக இருக்கும். இறைவன் ஒரு ஞானத்தை கொடுத்து அதை ஆக்குறார். இயேசு கொடுத்த ஞானத்தினால உருவானது கிறிஸ்தவ தர்மம், அந்த ஞானத்தினால உலகம் ஃபுல்லாக அடிச்சிக்கிறாங்க. நபி ஞானத்தை கொடுத்து உருவாக்குன முஸ்லீம் தர்மத்தினால மற்ற தர்மத்துக்காரங்க மட்டும் இல்லை அந்த தர்மத்துக்காரங்களையே வெட்டிக்கிறத இன்றைக்கி பார்த்துன்னு இருக்கிறோம் இஸ்ரேல் பக்கம்லாம். அப்போ இறைவன் கொடுக்கிற ஞானம் இப்போ பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்குற, இதன் மூலமாக ஒரு தர்மம் உருவாக போகுது. அந்த தர்மம் இப்போ இல்லவே இல்லை. அந்த அதான் அதான் கீழான நிலைன்றது. அந்த தர்மம் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாதப்ப அதை நிலைநிறுத்த வரார். அது எப்போ வராருன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கடைசி நேரன்ட்ட. அப்போ இறைவன் கொடுக்குற பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்குற ஞானத்துடைய சாரமே என்ன அப்படின்னா, சரி இந்த இறைவன் யார் அப்படின்னா, எந்த இறைவனை முஸ்லீம்கள் அல்லானும் கிறிஸ்தவர்கள் கர்த்தரனும் முஸ்லீம்கள் அல்லானும் கிறிஸ்தவர்கள் கர்த்தனும் இந்துக்கள் சிவனும் சொல்கிறாங்களோ அந்த ஒரே இறைவன் இந்த மூணு பேரும் ஒருத்தர் தான். அந்த ஒரே இறைவன் வந்து சொல்கிறாரு,
இந்த பூலோகம் 5000 வருட கால சக்கரத்தினால இயங்கிட்டு இருக்குது. இந்த கால சக்கரம் கல்ப சக்கரம்னும், இதோடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இதுல என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். அப்படின்னா 5000 வருஷம் முன்னாடி இதே நாள் இதே வீடியோ நீங்க பார்த்திருந்தா மட்டும்தான் இப்ப இந்த வீடியோ பார்க்க முடியும். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த 5000 வருடம் கல்பம், ஒவ்வொரு கல்பத்திலையும் இந்த நாள் இதைத்தான் பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு துல்லியமா நடந்திருக்குதுன்றார். அப்ப இந்த 5000 வருடத்தில் முதல் 2500 வருடம் இதே பூமி, குறிப்பாக இந்தியா சொர்க்கமாக இருந்தது. அங்க வாழ்ந்தவங்க பேர் தேவதைகள். அவங்க எது நினைச்சாலும் நடக்கும், அந்த அளவுக்கு சக்தி இருந்துச்சு. பஞ்ச தத்துவம் அவங்களுக்கு அடிமையா இருந்துச்சு. அதன் காரணமாகத்தான் இந்தியாவில் மட்டும் அந்த தேவதைகளின் நினைவாக தெய்வ வழிபாடு இன்று வரைக்கும் கொண்டாடப்படுது. அவங்க கடவுள் கிடையாது. 33 கோடி தேவதைகள், சிவனை தவிர எல்லோருக்கும் சரீரம் உள்ளவங்களா தானே கட்டுறாங்க. அவங்க யாருமே கடவுள் கிடையாது, இங்கே தான் வந்தாங்க. அவங்களே மறுபிறவி எடுத்து 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 இதே பூமியில் நரகமாக இருக்கும்போது வரும்பொழுது அந்த சக்தி இழக்கிறாங்க. அதுக்கான காரணத்தை இறைவன் கடைசியில் ஒரு வயோதிகருக்குள்ளே பிரவேசமாகி சொல்கிறார். இந்த வயோதிகருக்கு இறைவன் பிரம்மான் பேர் வைக்கிறார். ஸோ பிரம்மா உலகத்தை படிக்கல, பிரம்மா வாய் வழியாக சிவன் ஞானத்தை கொடுத்து படிக்கிறார். அந்த ஞானத்தை கேட்குற நாம பிரம்மா குமார் குமாரிகளாக ஆன்மீக ஜென்மம் எடுக்கிறோம். கர்ப்பத்தில் பிறக்கலை. ஸோ எவ்வளோ தூய்மையான ஜென்மம் பாருங்கள். இந்த ஜென்மத்தை கடைசி 100 வருடம் இறைவன் படைக்கிறார். ஈஸ்வரனுடைய குலம், சிவனுடைய நேரடி குழந்தைகளாக இப்போ நாம் மாறுறோம். மனிதர்கள் படைத்த மதங்கள்னால தான் நமக்கு துக்கம் வருதுன்னு அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு யார் விலகுவாங்கன்னா, யார் தேவதையாக இருந்து இப்போ மனிதர்களாக தங்களையே தேவதைன்றதை மறந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானம் புரியும். மற்றவங்களுக்கு இது கொஞ்சம் கூட புரியவே புரியாது. கொஞ்சம் புரிஞ்சாலும் நீங்கள் கண்டிப்பாக தேவதை தர்மம் தான். ஆனால் இப்போ அந்த தேவதை தர்மம் இருக்கான்னா இல்லை. அவங்களே இந்துக்கள்லையும் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் பிறவி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தேவதைன்ற தர்மமே இப்போ கிடையாது. ஸோ இப்போ இறைவன் சொல்கிறார், உங்களுக்கு அவ்வளோ சக்தி இருந்ததை நீங்கள் ஏன் இழந்தீங்கன்னா, உங்களை அழியக்கூடிய உடம்புன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் உடலின் உணர்வுகளான காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த 5 விகாரங்களுக்கு அடிமையாயிட்டீங்க. இந்த 5 விகாரங்கள் தான் சைத்தான், சாத்தான், மாயா அப்படின்னு சொல்லப்படுறது. மற்றபடி 10 தலை ராவணன் யாரும் கிடையாது. இந்த 5 விகாரங்கள் ஆணிடமும் அதே 5 விகாரங்கள் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். அவனுடைய ஆட்சி தான் 2500 வருடம் நடந்துட்டு இருக்குது. அதுதான் இந்த ராவணராஜம். ராவணன் இலங்கையில் ஆளல, ஒட்டு மொத்த உலகமும் இன்னைக்கு இலங்கையா இருக்குது. நம்மளை விடுவிக்க இறைவனே தான் ராமராக இங்க வர்றார். ராமர்னு தனியா சொர்க்கத்துல ஒருத்தர் இருப்பார், அதை விட்டுருங்க. இங்க சிவனை தான் இறைவன் சொல்றது. ஏன்னா ராவணன் கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஆத்மாக்களாகிய நம்மளை விடுதலை பண்ண இறைவன் சொல்ற. சொர்க்கத்துல நீங்க அழியக்கூடிய உடம்புன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்க, அதை இயக்கக்கூடிய ஆத்மான்னு விலகி இருப்பீங்க. ஆத்மா அப்படின்னா உயிர் தான், வேற ஒன்றும் இல்லை. அது புருவ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சுட்டு இருக்கிறதோடைய அடையாளமாக தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா அழியாதது. அதை தான் கீதையில் இருக்கும், ஆத்மாவை அழிக்க முடியாது, வெட்ட முடியாது, நினைக்க முடியாதுன்னு. ஸோ அந்த ஆத்மா எப்பயும் ஏதோ ஒரு உடலில் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆத்மாவின் வீடான பரந்தாமத்தில் இருக்கும். அது அப்புறம் சொல்கிறேன். அப்போ ஆத்ம உணர்வில் வந்தால் அந்த சக்தி வந்துடும். நான் உடம்புன்ற உணர்வே இல்லாமல் தன்னை ஒளியாகவே அனுபவம் செய்யணும். அது தானாலாம் நடக்காது. நான் ஒலி ஒலின்னு சொல்லி சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். காருக்குள்ளே உட்காந்தவொடனே நான் கார் ஆயிடுறது கிடையாது தானே, டிரைவர் தனியாக இருக்கிறார் தெரியும். அதேமாதிரி உடம்புன்ற காருக்குள்ளே ஆத்மாவாகிய நான் உட்காந்துட்டேன், அதுக்காக நான் உடம்பு கிடையாது, ஆத்மா தான் அப்படின்றத இப்போ மறந்துட்டேன். 2500 வருஷம் தேக உணர்வு வந்தோடனே, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஆத்மா உணர்வில் தான் இருந்தேன். இப்போ மீண்டும் உங்களை ஆத்மா ஆத்மான்னு பயிற்சி பண்ணணும். அதுக்காக தான் இறைவன் வரார். இப்போ நீங்கள் என்ன பண்ணி பயிற்சி பண்ணீங்களோ அது அடுத்த பிறவிக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பழக்கமாக வந்துடும். இந்த பழக்கத்தை தான் ஆத்மா ஒரு பிறவிலேருந்து இன்னொரு பிறவிக்கு எடுத்துகிட்டு போகுது. அதனால தான் நாளுக்கு நாள் ஏன் மக்கள் மோசமாகிட்டே இருக்கிறாங்கன்னா, மோசமாக இருக்கிற ஒரு நபர் சரீரத்தை விட்டு அடுத்தது குழந்தையாக பிறக்கும் போது மோசமான குணம் இருக்கும், ஆனால் அது தெரியாது. அது வளர வளர அந்த ஒரு குறிப்பிட்ட மோசமான சுச்சுவேஷன் வரும்போது மோசமானது தான் அது இருக்கும், டக்குன்னு அதில் போயிடும். அது ஸோ எல்லா ஆத்மாவுமே மோசமான நிலைமைக்கு வந்து தான் ஆகணும். ஸோ வந்துடும். இப்போ இறைவன் மீண்டும் ஆத்ம உணர்வு வர வைக்கிறார், பயிற்சி பண்ண சொல்கிறார். ஆனால் 2500 வருடம் தேக உணர்வு கடுமையாக இருந்தது உடனே விட்டுருமானா, முடியாது. ஏன்னா உங்கள் ஆத்மாவில் ஆழமாக பதிமாயிருக்கு. நான் உடம்புன்றதுனால உங்கள் பார்வை, எண்ணம், சொல், செயல் அனைத்திலுமே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இது தான் மேலே இங்கே இருக்குது. ஸோ இதை எரிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி இறைவனை நினைக்கணும். ஸோ இறைவனை நினைக்கிறதே அதுக்காக தான்.
ஆனால் இறைவன் எப்படி இருப்பார்னு இதுவரைக்கும் எந்த மதத்திலும் சொல்ல. இப்ப இறைவன் சொல்றாரு, குழந்தைங்க மாதிரி தானே அப்பா அம்மா இருப்பாங்க, குழந்தைகளாகிய நீங்க புருவ மத்தியில் அழிவற்ற ஆத்மாவா நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய அப்பாவாகிய நானும் அதே மாதிரி தான் ஜொலிச்சுட்டு இருக்கிறேன். அதனால தான் என்னையும் ஆத்மான்தான் சொல்றாங்க, பரமாத்மா அப்படின்றாங்க. கீதையில பரமாத்மான்னு வரும், அதோடைய அர்த்தம் தெரியாம அது கிருஷ்ணர்ன்னு நினச்சிக்கிறோம், அது கிடையாது. அப்ப இறைவன் எப்படி இருக்கிறாரு, பரமாத்மானா உயர்ந்த ஆத்மா, வேற ஒன்றும் கிடையாது, உயர்ந்த குணம், ஏன்னா உயர்ந்த சேவையை இப்ப பண்றாரு. அப்ப இறைவன் எப்படி இருக்கிறார், எங்க இருக்கிறார் அப்படின்னா, நாம இந்த பூலோகத்துல புருவமத்தியில இருக்கிறோம். இது கண்ணால பார்க்கக்கூடிய உலகம். கண்ணால பார்க்க முடியாத இரண்டு உலகங்கள் இருக்குது. இந்த கண்ணால பார்க்கக்கூடிய உலகத்துக்கு மேல சூக்ஷ்ம உலகம், இதுக்கும் மேல செம்பொன் நிறமான உலகம் பரலோகம் பரந்தாமம். பரலோகம் கிறிஸ்தவர் சொல்றாங்க, இந்துக்கள் பரந்தாமம் சொல்றாங்க. அங்கத்தான் இறைவன் எப்பயுமே இருக்கார். இறைவன் மட்டும் இல்ல, நாமளும் இந்த பூலோகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்கதான் இருந்தோம். அப்ப அழிவற்ற ஆத்மாவின் வீடு இதுதான். இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி பூமியில நடிக்கிறோம். ஆனா ஒன்ஸ் இங்க பூமிக்கு வந்துட்டோம்னா அந்த 5000 சக்கரம் முடியும் போதுதான் மேல போக முடியும். அதான் உலக அழிவுன்னு சொல்றோம் இல்லையா, முடியும் போதுதான் மேல போக முடியும். ஆனா இறைவன் நம்மள மாதிரி பிறவி எடுத்து இந்த 5000 சக்கரத்துல மாட்டிக்கிறது கிடையாது, விலகி இருக்கிறார். இருந்தாலும் இந்த ஞானத்தை கொடுத்தாதான் உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக முடியும். சொர்க்கத்துக்கு போக வேண்டிய ஞானத்தை இறைவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுக்காக இறைவன் கடைசி 100 ஒரு வயோதிகர் உடம்புல பிரவேசமாகி இந்த ஞானத்தை சொல்றார். அவரை தான் பிரம்மான்னு பின்னாடி போட்டோல வெள்ளை ஷர்ட்டை போட்டு உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா. ஸோ அவர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே செம்பொன் நிறமான இடமா இருக்குது. ஸோ அப்ப அவர் எப்படி நினைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க ஞானம், யோகம்ன்றது. அப்போ எப்படி நினைக்கணும் அப்படின்னா, டைரெக்டாக அவரை ஒளிப்புள்ளியாக நினைக்காதீங்க. அவர் இருக்கிற இடம் செவ்வானம் மாதிரி இருக்கு, ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி தான் நினைக்கணும். ஆனால் டைரெக்டாக நினைக்காதீங்க. ஏன்னா அவரு இந்த அழியக்கூடிய உடம்புக்கு அப்பா கிடையாது, அழிவற்ற ஆத்மாவுக்கு தான் அப்பா. அவர் கொடுக்குற சொத்தை ஆத்மா வேற உடம்பு எடுத்து அனுபவிக்க போகுது, இந்த உடம்பு அனுபவிக்க போறதில்ல. ஸோ உண்மையிலே நான் யார், அழிவற்ற ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, நான் இங்கே நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன், என் தந்தை செம்பொன் நிறமான இடத்துல நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சிட்ருக்காரு, இங்கே ஃபுல்லாக சகப்பு கலர் லைட்டு போட்டு அந்தரத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சா எப்படி இருக்கும், அப்படி மனக்கண்ணால் அவரை பார்க்க பார்க்க ஆத்மாவுக்கு மீண்டும் அந்த சக்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் யோகம். எந்த அளவுக்கு நீங்கள் அவரை நினைக்கிறீங்களோ டக்குன்னு இந்த இடம் துடிக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா திடீர்னு ஒரு மதத்துலேருந்து வர்றது கஷ்டமாக தான் இருக்கும், பட் இது உண்மையான ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நட்சத்திரத்தை பார்த்து என்னுடைய அப்பா அப்படின்னு அன்பான பாவனையில் பாருங்கள், நானும் இங்கே நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், அவர்கிட்ட வந்து சக்தி வருது அப்படின்னு மனசால் சொல்லிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருங்க, டக்குன்னு இங்கே துடிக்கும். என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அவரை நினைக்கும் போது அவரும் உங்களை நினைக்கிறாரு, அந்த சக்திகள் உங்களுக்குள்ளே வரும். வர வர தேக உணர்வுலேருந்து விலகி முழு ஆத்ம உணர்வாக இந்த ஒரே பிறவிலே நீங்கள் வந்து ஆகணும், இதுக்கு அடுத்தது கிடையாது. ஏன்னா இன்னும் 20 சொர்க்கமாக இதே பூமி மாறிடும், மற்றவங்க எல்லாம் மேலே போயிடுவாங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் அடுத்த 2500 கழிச்சு தான் வர முடியும். இப்போ கிறிஸ்தவ தர்மத்தில் இருக்கிற எல்லாரும் கிறிஸ்டின் கிடையாது, தேவதை தர்ம ஆத்மாவும் அங்கே பிறவி எடுத்திருக்கும், அந்த ஆத்மா வந்துடும். கிறிஸ்தவ தர்ம ஆத்மான்னு இருக்குது, அதுக்கு 1,00,000 கொடுத்தாலும் இது புரியவே புரியாது. ஸோ அவங்க வரமாட்டாங்க. ஸோ எல்லா தர்மத்து ஆத்மாக்களுக்கும் அதுக்கு பொருந்தும். ஸோ தேவதை ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு பிறவியிலே இப்போ எதன் மேலும் பற்று வைக்கக்கூடாது. இயேசு சொன்னப்பே பற்று வைக்காம இருந்தா வாழவே முடியாது இல்லையா, அதனால அதுக்கான வழியும் அதுல சொல்ல, அதனால நாடகப்படி எல்லாம் கரெக்டா தான் நடந்திருக்கு. இப்பதான் சொல்றாரு, இன்னும் 20 சொர்க்கம் உருவாகும், அதுக்கு முன்னாடி அழிவும் நடக்கும். அதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா, இறைவன் எல்லாருக்கும் தானே அப்பா, பிரம்மகுமாரிகளுக்கு மட்டும் கிடையாது. ஸோ இறைவன் வந்துட்டான்ற செய்தி எல்லோருக்கும் தெரிஞ்சிடும். அதை தெரிவிக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த வீடியோ, நிறைய விஷயங்கள் நடக்கிறது. கடைசியில் அப்பயும் தெரிஞ்சால் கூட வரமாட்டாங்க, ஏன்னா விகாரங்களை விட முடியாததுனால. கடைசி நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, நாம தானே தேவதையாக போகிறோம், அந்த தேவதையுடைய சாட்சாத்காரம் அதாவது காட்சி மற்றவங்களுக்கு கிடைக்கும். அப்போ கண்ணு முன்னாடி அம்மனாக தெரிஞ்சாங்கன்னா நம்பிதான் ஆகணும், கண்ணு முன்னாடி கிருஷ்ணரை தெரிஞ்சால் நம்பிதான் ஆகணும், அப்போ அவங்க வருவாங்க. ஆனால் அதனால பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா நாம ஒன்றும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக போகிறது கிடையாது. இறைவன் ஞானத்துக்கு கொடுக்கும்போதே வந்தால் தான், இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் சொர்க்கத்துக்கு வர முடியும். ஸோ இறைவன் கொடுக்குற இந்த ஞானம் தான் உண்மையான கீதை.
இதுதான் தாய், இதன் மூலமாக படைக்கப்படுறது தான் தேவதை தர்மம், இந்து தர்மம் கிடையாது. ஸோ இந்த தேவதை தர்மமே கீழான தர்மம் ஆகும்போது தங்களை இந்துக்கள்னு சொல்லிக்கிறாங்க, அதாவது நரகத்தில் வரும்போது தேவதைன்னு சொல்லிக்க கூச்சப்பட்டு. ஏன்னா அவங்க அவ்வளோ சக்தியாக அவ்வளோ தூய்மையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க அது நாடகம், அடுத்த 2500 வருடம் வரும்போது தேக உணர்வு அவங்களுக்கு வந்துடும். ஸோ மற்றபடி கனியை சாப்பிடலவங்க தேக உணர்வும் போது இதையே நரகமாக மாற்றிடுறாங்க. ஸோ அப்படி தேக உணர்வை வென்று ஆத்ம உணர்வை அடையக்கூடிய ஞானத்தை இறைவன் தான் கொடுக்குறாரு. ஸோ சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் இறைவன் வரார். ஸோ சொர்க்கத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு 100 வருடம் முன்னாடி வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஸோ மனிதர்கள் எழுதிய எந்த வேத புஸ்தகங்களும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக முடியாது. எத்தனை வேலை தொழுகை செய்தாலும், எத்தனை வேலை கோவிந்தா போட்டாலும், எத்தனை வேலை ஹலேலுயா சொன்னாலும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஏன்னா இதன் மூலமாக நடந்த அழிவுகளும் இதன் மூலமாக துக்கம் வர்றதையும் நாம் கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த 5 விகாரங்களை வெல்லக்கூடிய யோகத்தை இறைவன் தான் கற்றுக் கொடுக்குறார். இது இல்லாமல் ஞானமும் இருக்குது. ஸோ அது எப்படின்னா மாயா எந்த நேரமும் வரும். நீங்கள் சதா நேரமும் இறைவனுடைய நினைவிலே நான் ஆத்மான்னு புரிஞ்சுட்டு இறைவனும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். கூடவே இந்த நாடகத்தையும் நினைக்கணும். நான் தேவதையாக இருந்து இப்போ சக்தியாக இருந்து மனிதனாகிட்டு மீண்டும் தேவதையாகிறதுக்காக பிரம்மகுமார் குமாரிகளாக ஆகி முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஞானம் இருக்கணும். இது நரகம்ன்ற ஞானமும் இருக்கணும். நரகம் துக்கம் நிறைஞ்சது தான். ஆனால் அந்த துக்கம் நிறைந்த நரகத்திலிருந்து புத்தியினால் நான் விலகி இருக்கும்போது தான் அந்த துக்கத்துடைய பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. சதா இறைவனை பரந்தாமத்தில் நினைவு செய்ய செய்ய என்ன ஆகும்னா உங்களுடைய புத்தி விலகியே இருக்கிறதுனால அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். கூடவே இறைவன் கொடுக்குற ஞானம் பிரம்மகுமாரி சென்டரில் முழுக்க முழுக்க ஃப்ரீயாக கிடைக்கிது. அந்த சென்டரோடைய அட்ரஸ் வேணால் brahmakumaris.com அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும், brahmakumaris.org அப்படின்ற வெப்சைட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஃபாலோ யூஸ் பண்ணி அதில் சென்டர்ஸ் நியர் யூ அப்படி ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி முக்கிய சென்டர் அட்ரஸ் மட்டும் இருக்கும், அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற சென்டரை அவங்க சொல்லுவாங்க. பக்கத்திலே இருக்கும் ஆனால் நமக்கு தெரியாது, ஏன்னா பெரிய விளம்பரம்லாம் இருக்காது. அதனால் கேட்டு அவசியம் போங்க. காலைல 7-8 சாயங்காலம் 7-8 தான் ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் டைமிங். ஸோ அவசியம் போங்க. அது இல்லாமல் அவர் கொடுக்குற ஞானத்தையும் அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படுத்த தான் அதுலேருந்து நீங்கள் விலகி இருப்பீங்க. நான் ஏற்கனவே தியானத்தில் விழிப்பு நிலைனா என்னன்ற வீடியோவில் ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். இது ஒரு 26 பாயிண்ட் இருக்கும். மீதி 5 பாயிண்ட்டை நான் இதில் சீக்கிரமாக சொல்கிறேன். இறை என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாமே விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ எதுலேயும் சீரியஸ் ஆக மாட்டீங்க, விகார வசப்பட மாட்டீங்க, கோபம் துக்கம் இதெல்லாம் வரவே வராது. ஏன்னா ஒரு உயிர் போகக்கூடிய விளையாட்டான கார் ரேஸ் பைக் ரேஸில் கூட அதை விளையாட்டாக புரிஞ்சுக்கிறனால உங்களுக்கு அது ஒரு சந்தோஷமாக அனுபவம் ஆகிற மாதிரி இந்த சுற்றி நடக்கிற உலகத்தில் நடக்கிற அனைத்தையும் விளையாட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் மகிழ்ச்சி அனுபவமாகும். இந்த விளையாட்டில் கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம்தான். ஏன்னா கல்பக்கல்பமாக நீங்கள் தான் வெற்றி அடைஞ்சிங்க. எப்போ இறைவனுடைய குழந்தையா நேரடி குழந்தையானுங்களோ அதிலிருந்து உங்களுக்கு துக்கம் வர வாய்ப்பே கிடையாதுன்னு இறைவன் சொல்கிறார். ஸோ அந்த நிச்சய புத்தியின் மூலமாக சதா ஆனந்தமாக இருப்பீங்க, சுற்றி என்ன துக்கமான நிகழ்வு நடந்தாலும். அடுத்தது, துக்கமான சூழ்நிலை வந்துச்சுன்னா சகிப்புத்தன்மை அந்த மாதிரி நிறைய தெய்வீக சக்திகள் இருக்குது, 8 அஷ்ட சக்திகள். ஸோ அந்த சக்திகளை நிரப்புற வாய்ப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றம் செஞ்சனா கடந்த அரை மணி நேரம் மாற்றம் செஞ்சு சுகம் கொடுக்குற விஷயமாக அனுபவம் செஞ்சனா, துக்கம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கூட சுகம் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு அனுபவம் ஆச்சா எனக்கு, எப்போ அனுபவம் ஆகுனா அதை சக்தியை நிரப்பக்கூடிய ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டா. ஸோ அப்படி அனுபவம் செஞ்சனா அப்படின்னு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த செக்லிஸ்ட் நீங்கள் பார்க்க பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா தேக உணர்வில் மாட்டிக்க மாட்டீங்க. தேக உணர்வில் மாட்டினா தான் நமக்கு துக்கம் வரும் இல்லையா. ஸோ அதிலிருந்து தப்பிப்பீங்க. அடுத்த பாயிண்ட்டு, மற்றவங்க குறைகளை வர்ணனை செய்யாமல் உள்ளடக்கிக்கிட்டீங்களா? ஏன்னா மற்றவங்க குறைகளை சொல்ல சொல்ல அது திரும்ப அது உங்களுக்கே அது குறையாயிடும். மற்றவன் பொறாமப்படுறான்னு சொல்லிட்டு இருப்பீங்க, திரும்ப திரும்ப அவன்கிட்ட அவன் என்னை பார்த்து பொறாமப்படுறான் நீங்கள் 10 பேர்கிட்ட சொன்னீங்கனாலே நீங்கள் அவனை பார்த்து பொறாமப்படுறீங்களா ஆகிடும் இல்லையா. ஸோ நம்மளே அறியாமல் அந்த குணம் வர்ணனை பண்ணும்போது நமக்கு வந்துடும். ஸோ அப்படி வர்ணனை செய்யாமல் உள்ளடக்கிக்கிறீங்களா? அதாவது அப்படி பார்த்தீங்கன்னா கூட டக்குன்னு இறைவன் சொல்லியிருக்கிறாரு, இதை வாயால் கூட மற்றவங்களுடைய குறைய சொல்லக்கூடாது, மனசில் கூட அதை நினைக்கக்கூடாது, அப்படி உள்ளடக்கிக்கிட்டீங்களா அப்படின்னு. அடுத்து இது அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது ஃபஸ்ட் அரை மணி நேரம் தப்பு பண்ணியிருந்தால் கூட அடுத்த அரை மணி நேரத்தில் பார்க்கும்போது அந்த சூழ்நிலை வரும்போது நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாகி கொஞ்சம் சீக்கிரமாக வெளியே வருவீங்க. அடுத்த அரை மணி நேரத்தில்
உள்ளே போக மாட்டீங்க, டக்குன்னு வெளில வந்துடுவீங்க. அப்போ சதா ஆனந்தமாக இருப்பீங்க. சொர்க்கத்தில் சதா ஆனந்தமாக இருக்கிறதுக்கான ட்ரைனிங்கை துக்கம் நிறைஞ்ச இந்த உலகத்திலே இறைவன் கொடுக்கிறார். இந்த பழக்கம் தான் ஆத்மா எடுத்துகிட்டு போகும். அந்த பழக்கத்தை ஏற்படுத்த தான் இறைவன் வர்றார். நான் உடம்பு கிடையாது ஆத்மா அப்படின்ட்டு. அடுத்தது, எந்த சூழ்நிலையிலும் நியாயம் கேட்பவராக இல்லாமல் திருப்தியாக இருந்தனா. இறைவன் சொல்லியிருக்கிறார் ஒரு முரளியில், இதுதான் ரைட்டு, இதுதான் தப்பு, இதுதான் ஸ்ரீமத்து, அப்படி இப்படின்னு நீங்கள் நியாயம் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு திருப்தியே இருக்காது. பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டவாதிகள்லாம் பாவம், அதனாலே வீணாக போனாங்க இல்லையா. இது சரியில்லை, இதை மாற்றணும் அப்படின்ட்டு ஆட்சியே மாற்றிடுறாங்க. ஒரு சில இடத்துல மாற்றினதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கிறாங்களா, இல்லை, அதுலேயும் தப்பு கண்டுபிடிச்சி அதில் ஒரு நாலு பேர் இப்படியே போய் போய் போயே நரகமாகுது. ஸோ நியாயம் கேட்டால் எதுவுமே உங்களுக்கு திருப்தியே ஆகாது. எல் நாடகம் சரியாகத்தான் நடக்குதுன்னு இறைவன் சொல்கிறார். இதுதான் கீதாச்சாரம்ட்டு எழுதியிருப்பாங்க. எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது. அது எப்படி நன்றாக நடந்ததுன்னா, கல்பத்துக்கு முன்னாடி நடந்ததை இறைவன் சொல்கிறார். அது நல்லா தான் நடந்துச்சு. ஸோ நடந்ததே தான் திரும்ப நடக்குனாலும் அதுவும் நல்லா தான் நடக்கும், நடக்க போகிறதும் அப்படி தான் இருக்கும்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ எது நடந்தாலும் என் நன்மைக்கு தான் நடக்குது அப்படின்னு திருப்தியாக இருங்க. அப்படி நான் திருப்தியாக இருந்தேன்னா அப்படின்னு செக் பண்ணுங்க. அடுத்தது, தொடர்பில் உங்கள் தொடர்பில் யார் வந்தாலும் நான் நாராயணன் ஆக போகிறோம், அதுக்கான பழக்கத்தை இப்போ ஏற்படுத்திக்கணும். அந்த பழக்கம் தான் சமஸ்காரம்னோ, அந்த சமஸ்காரத்தை நான் இப்போ ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா, நான் இப்போவே நாராயணனாக இருந்து மற்றவங்களை திருப்திப்படுத்துகிறேனா, மற்றவங்களை இனிமையான வார்த்தையினால் திருப்திப்படுத்துகிறேனா, கருணையான பார்வையினால் திருப்திப்படுத்துகிறேனா, நல்ல எண்ணங்கள்னால வைப்ரேஷனை பரப்பி அதில் அவங்களுக்கு அமைதி அது மாதிரி கொடுத்து திருப்திப்படுத்துகிறேனா இப்படின்னு செக் பண்ணுறது. ஸோ 25 பாயிண்டில் இது ஒரு 5 பாயிண்ட்டு. ஸோ மற்ற பாயிண்ட்ஸ் வந்து அடுத்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருங்க, எல்லாத்துலேயுமே கடைசியில் முடிக்கும்போது சொல்லுவேன். சரி, ஓம் சாந்தி.